சான்றோர்கள் யார் என்பதை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த மூவருக்கு நீ துணையா இருக்கணும்னார். இயல்பு அது இருக்கிற உலகத்தை இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. சான்றோர்கள் பருமப்பட்டவனா இருப்பான், சிறந்த அறிவாளியா இருப்பான் சான்றோர்கள். அதுக்காக போய் தீமை செய்ய மாட்டான். சான்றோன் என்றாலே துன்பத்தை தாங்கி கொடுன்னு அர்த்தம். அதுக்காக தீமை செய்ய மாட்டான். அது என்ன சொல்றான், சான்றோர்கள் பக்தர்கள். பக்தன் என்பது யாருக்கிட்ட பக்தி செலுத்துவானா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே பக்தி செலுத்துவான், உட்காந்துக்கிட்டு பொங்கப்படி வச்சு பூஜை செய்வான். பக்தி என்பதே ஆசான் ஞான பண்டிதனாக இருக்க வேண்டும், அல்லது திருமூல தேவனா அகத்தீசனாக. அது மாதிரி ஞானிகள் திருவடியை பூஜித்து ஜென்மத்தை கடைத்தேற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற இல்லறத்தானை பார்த்து பூஜை உதவி செய்ய வேண்டும் அந்த பக்தனுக்கு. அப்போ சான்றோர்கள் பக்தன், உண்மை போல் அறிந்து போய் செகுத்த பக்தி செலுத்துகிறவன். அடுத்து ஞானி. இந்த மூவருக்கு நீ துணையாக இருக்கணும்னா, இவர் மூவருக்கு ஏன் நான் துணையாக இருக்குன்னா, சான்றோனும் பக்தனும் ஞானியும் உன் ஜென்மத்தை கடைத்தேற்றுவான், உனக்கு பாவத்திலிருந்து விடுபட செய்வான், உன் நிலை உயர செய்வான். அது அந்த மூணு மூவருமே வாழ்க்கைக்கு துணையாக இருப்பான், சான்றோனும் பக்தனும். ஞானி இப்போ ஆர்வப்பட்டாவே போதும், அவன் ஒரு நேரம் உன் வீட்டில் சாப்பிட்டானே போதும். இந்த மூன்று போனத்தார் சாப்பிட்டது கோப்பானதுங்க. தண்டரு சிந்தை தபோ தன்னர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று புவனத்தார் உண்டது என்று சொல்வார். மூன்று புவனத்தார் சாப்பிட்டது கொண்டாது ஞானி. அதுவும் வாசி வசப்பட்டவன் காமமற்றவன் தண்டரு சிந்தை தபோ தன்னர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று புவனமும் உண்டது கொண்டது மூன்று புவனமும் கொண்டது என்று எண்டிசன் என்று எடுத்துரைத்தனர். இது மாதிரி ஞானிகள் ஒரு நேரம் ஒரு வீட்டில் சாப்பிட்டான்னா ஈரேழு 14 லோகமும் சாப்பிட்டது கோப்பானான். யாப்பா அவ்வளோ பெருமையானா, தான் மகிழ்ந்து உண்டது புரிஞ்சுக்கணும் வார்த்தை. தான் மகிழ்ந்து அந்த பசி நேரத்தில் அவனுக்கு தவத்துக்கு என்று உணவு ஒன்று இருக்கும், அந்த உணவை பயபக்தியோடு சமைத்து ஒரு நேரம் கொடுத்தால் போதும். ஒரு நேரம் சாப்பிட்டான்னா கொடுத்தவன் ஞானியாவான். அடுத்த நேரம் சாப்பிட்டா அந்த சமைக்கிற அந்த பெண் ஞானியாவா. மூன்றாவது நேரம் சாப்பிட்டான்னா பையன் ஞானியாவா. நாலாவது நேரம் சாப்பிட்டான்னா பொண்ணு தான் பிள்ளைகள்லாம் ஞானியாகும். ஐந்தாவது நேரம் சாப்பிட்டான்னா தான் தாயின் ஞானியாவான். தொடர்ந்து சாப்பிட்டான்னா அவன் ஜென்மத்தை 21 தலைமுறையும் செய்த பாவத்தை பொடியாக்கி ஞானியாக்குவானா. அவ்வளோ பெருமையா, அவ்வளோ பெருமை என்னென்ன, அவன் வணங்கக்கூடிய தலைவன் அப்பேற்பட்ட தலைவன். புண்ணியவான்களை வணங்குவான், புண்ணியம் பெற்றிருக்கிறான். புண்ணியம் அவனுக்கு அவனுக்கு கிடைக்கணுமே ஐயா. அது மாதிரி ஞானிகள் அவன் சொல்கிறான், இல்லாதான் எனக்கே இவ்வளோ பெரிய கடமை என்ன, கிடைக்கணுமே ஐயா உனக்கு பட் பாக்கியம் கிடைக்கணுமே. இப்படி ஞானிகள் பக்தர்கள் சான்றோர்களுக்கு பாதுகாப்பு தந்து அவனுக்கு உணவு கொடுத்து அவனுக்கு தேவையானதை செய்வதற்கு உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணுமே. ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள உதவி செய்யணும். ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்வதற்கு இந்த உபாயம் சொல்றேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.